ஆவரேஜான படம் தானா? இல்லை, அவர் ஆவரேஜ் இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. இதுக்கு முடியும் அந்த படம் மாதிரி தான் இருக்குது, அவருடைய ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது, பெருசாக சேஞ்ச்லாம் ஒன்றும் இல்லை. டீசெண்டான ஒரு ஆவரேஜான ஆக்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் டாக்டர் ஊக்கெலாம் இருக்கும்போது அழகாக இருந்துச்சு. போலீஸ் ஃபேமிலி எடுத்து தாராளமாக பார்க்கலாம், நல்லாயிருக்கு ஒரு படம். ஃபேமிலியோட ஆப்வியஸாக பார்க்கலாம். படத்தில் மெசேஜ்னு பெருசாக கிடையாது, அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் கன்ஃபார்ம் பார்க்கலாம். ஒரு ஒரு போலீஸ் வந்து சாரி டாக்டர் வந்து போலீஸாக மாறினா நிறைய பேர் நம்ம ரியல் லைஃப்லேயும் மாறியிருக்காங்க. படம் முடிஞ்சானே என்கார்டில் போடுவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்க வந்து ஏன்னா ரெண்டுமே நம்ம கமர்ஷியலாக ஒரு கம்பேக் மூவி, நம்ம சண்டைக்கோழி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம். மசாலாம் ரொம்பலாம் கிடையாது, ஒரு கமர்ஷியல். லிங்கு சாமி சார் சண்டைக்கோழி எப்படி ஒரு கமர்ஷியல் பண்ணியிருப்பார் அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. மற்றபடி பேடாலாம் எதுவுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஆ, அவர் எப்பயுமே ஆக்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, கொஞ்சம் நல்லா ரக்கடாக இறங்கி பண்ணியிருக்காரு. ரவுடி பேபி மாதிரி கொஞ்சம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐயா அதுதான், அது ஒரு ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அங்காங்க. ஏன் ஆப்வியஸாக பார்க்கலாம், ஆ 100% ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆ, நல்லாயிருக்கு. படத்தில் எப்பயும் கடைசியாக வில்லன் அடிப்பாங்க, இப்போ வில்லன் அடிச்சுட்டு அவரே காப்பாற்றிடுவார். ரெண்டு கேட்டால் போடுறாங்களா, போலீஸும் டாக்டரும். ஆ, கம்பேக் தான், நல்லாயிருக்கு. ஆ, ஃபஸ்ட் ஆஃப் காமெடி ட்ராக் இருக்குது, செகண்ட் ஆஃப் போலீஸ் கேட்ட போடும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்க தான் செய்யும். மைனஸ்லாம் எதுவும் இல்லை. ஆ, பார்க்கலாம். அப்படிலாம் இல்லை, தமிழ் படமாக தான் இருக்கும். ஆ, பார்க்கலாம், நல்லா பண்ணியிருக்காரு. ஆ, நல்லா இருந்தது. ஆ, ஆ, பார்க்கலாம் ப்ரோ. என்னடா ப்ரோ, நல்லா தான் இருக்குது படம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கீதி செட்டி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு புல்லட் வாங்கினா தான் ஆசையாக இருக்குது, பட் என்ன பண்ணுறது, ஃபேமிலி சுச்சுவேஷன், புல்லட்லாம் வாங்க முடியாது. ஆ, பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் இருக்குது. நீங்கள் சம்பளம் மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணால கொஞ்சம் நிறைய பில்டப் இருக்குது, பரவாயில்ல. அதெல்லாம் வந்து படம் தான் தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது, பட் அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடும். டப்பிங் படம், தெலுங்கு படம்ன்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்குது. ஒரு இதுவாக இருக்குது, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ நல்லாயிருக்கும், துருவிக்கிற மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கு. அந்த அந்த ஒரு சாங் தான் ப்ரோ கேட்குற மாதிரி நல்லாயிருக்கு, மற்றபடி அந்த அளவுக்கு எதுவும் எஃபெக்ட் தெரியல நமக்கு. பரவாயில்ல, எல்லாம் நல்லாச்சு ப்ரோ, படம் நல்லாயிருக்கு. ஆ, பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம். நல்ல படம் ப்ரோ, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக கம்பேக்கான ஒரு படம் தான் அது. மெசேஜ் பெரிய அளவில் மெசேஜ் இல்லை, டாக்டராக இருந்து டாக்டருக்கு அப்புறம் போலீஸ் ஆகிறாரு, அதுதான் மெசேஜ். கமர்ஷியலாக இருக்கிறதா, மதுரையை பேஸ் பண்ணி, தமிழ் இண்டஸ்ட்ரியில் மதுரையை பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு சீன்ஸாக தான் க்ரியேட் ஆகுது. பட்டு ரொம்ப பழமையான சீன்ஸாக எல்லாமே கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் புதுசாக தான் இருக்குது. நல்லா தெலுங்கு படம் மாதிரியே இல்லை, தெலுங்கு படம் சாயலே இதில் இல்லை. நம்ம தமிழ் மதுரையில் மதுரை சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அது அந்த மதுரை சப்ஜெக்ட்டு அவருக்கு நல்லா கேப்சர் ஆகுது, பட் அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் மட்டும் கொஞ்சம் தெலுங்கு இது வருதே தவிர மற்றபடி மதுரைக்கு கவர் பண்ணியான சப்ஜெக்ட். ப்ளஸ்ஸு என்னை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் சாங் ரொம்ப நல்லாயிருக்கு, சீன்ஸ் வந்து டக்கு டக்குன்னு போகுது. ஸோ மைனஸுங்கிற பெரிய அளவுக்கு இல்லை ப்ரதர், ஃபஸ்ட் ஹாப்போட செகண்ட் ஹாப் கொஞ்சம் நல்லா வேஸ்ட் பண்ணும், நல்லா பண்ணிடு. புரியல, ரொம்ப மெச்சூர்ட் ஆக்டிங்காக இருக்குது, நல்லா இப்போது ஃபஸ்ட் மூவி மேலே நல்லா மெச்சூர்ட் ஆக்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த பாட்டிலே தெரிஞ்சிருக்கும், மற்றபடி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கு. கம்பேக் தான், தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது. காம்போ நல்லா இருக்குது, கிருத்தி செய்தான் நல்லா இருக்குது. ஆ, பார்க்கலாம், எல்லோரும் வந்து பார்க்கலாம். வேற அளவு நேம் வேற மாதிரி, நான் வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆ, எல்லோரும் படம் ரொம்ப கேவலமான படம் ப்ரோ, ஸ்க்ரீன் ப்ளே தான் ப்ரோ, நம்மளே நீங்களே கெஸ் குழந்தை கூட கெஸ் பண்ணும் ப்ரோ. இந்த ஸ்க்ரீன் ப்ளேலாம் கண்டிப்பாக கிடையாது ப்ரோ, இதுக்கு அவர் அஞ்சானே போட்டுருக்கலாம், அவரோட அஞ்சான் படமே பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆக்ட் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறோம், மியூசிக் நல்லா இருக்குது, படத்தோட டைரக்டர் சரியில்லை. லிங்குசாமி ஸ்க்ரீன் ப்ளே எழுத தெரியல. அஞ்சான் படத்தில் ஒரு போலீஸு ஏதோ போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அதான் வாரியர், வேறு ஒன்றும் கிடையாது. அஞ்சான் படத்தில் ராம்புதினியும் ஆதியும் போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அதான் வாரியர். ஆக்டர்லாம் நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க, அஞ்சான் படம் ரீமேக் மாதிரி இருக்குது, அஞ்சான் டூன்னு வச்சுருக்கலாம். அதுக்கு எல்லாருமே நல்லா இருக்காங்க, கதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம், பெட்டராக இருந்திருக்கும்.